ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இந்த புத்தம்புது கால நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல பெருமிதப்படுறேன். என் பேர் வந்து சிலம்பாசன், டாக்டர் டி முரளி. இன்றைக்கி வகுப்பு நம்ம பார்க்கலாமா? இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா சருக்கள். நம்ம நினச்சி சறுக்கு கீழே விழுத்தன அப்படிங்களே, இது சருக்கள் கிடையாது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா போர்க்கலை பயிற்சியில் என்ன முக்கியம்னா டிஸ்டன்ஸ். அதாவது ஒரு நல்ல ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு டெக்னிக்னு சொல்லுவாங்கள்ல, அந்த டெக்னிக்கு 6 பிரின்சிபிள்ஸ். அதை சில பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் சொல்லுவாங்க, குட் ஃபார்ம், ப்ராப்பர் ஆக்டிவிட்டி, விக்ரஸ் அப்ளிகேஷன், ஜான்சின், கரெக்ட் டைமிங், பர்ஃபெக்ட் டிஸ்டன்ஸ். இந்த 6 பிரின்சிபிள் இருந்தால் தான் ஒருத்தனை இயல்பாகவே ஈஸியாகவே அட்டாக் பண்ண முடியும். இதில் ஒரு ஒரு பிரின்சிபிள்ஸும் கம்மியாக, பிரின்சிபிள்னா ஒரு ஒரு விஷயமும் கம்மியாக கம்மியாக என்னன்னா, டிஸ்டன்ஸ் கம்மியாச்சுன்னா அவனா எட்டுக்கணும், இன்னொன்று பர்ஃபெக்ஷன் கம்மியாச்சா கம்மியாகிடும், இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து நம்மளோட சூழ்நிலை. இப்போ நம்ம எங்கேயோ பார்த்து நீங்கள் எப்படி அடித்தா, இதெல்லாமே இல்லாத போச்சுன்னா எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 2 பாயிண்ட்ஸ் கம்மியானாலே மீதி 4 பாயிண்ட்ஸ் ஈஸியாக ஜீரோவில் வந்துடும். இப்போ அந்த பாயிண்ட்டை நம்ம கரெக்ஷன் பண்ணுறது தான் இப்போ இந்த சர்க்கிள். இப்போ இங்கே தூரமாக இருக்க எடுக்கலனா இப்போ என்கிட்ட அவன், அதாவது ரொம்ப டிஸ்டன்ஸ் தேவையில்லை, சிம்பிளாக தொடுறதுக்கு வேணா சர்க்கிள். இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா இயல்பாகவே போய் முட்டி அடிக்கலாம், புஷ் பண்ணலாம், இயல்பாகவே இங்கே போய் அட்டாக் பண்ணலாம் சர்க்கிளில். இன்னொரு விஷயம், இந்த இயல்பாக போய் குத்துலாம். குத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கராத்தில் எப்படி குத்துவாங்க, நம்ம குத்து பொறுத்த வரைக்கும் சிலம்பத்தில் இப்படி தான் வரும் குத்துல. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த குத்தாக பார்த்து குத்துன உடனே வயிற்று பகுதி உள்ளே போயிட்டு உடனே இப்படி திரும்பும். நம்ம பார்த்துருப்போம்ல இந்த துணி போய் இப்படி 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 சுத்தமாக பிடிச்சிக்கிற மாதிரி கிராவிட்டி பவர் உண்டாகும். இந்த குத்து உள்ளே போயிட்டு திரும்பிச்சினாலே இந்த கிராவிட்டி பவர், நீங்கள் பாருங்கள் இந்த இயல்பாகவே திரும்புது பாருங்கள், இந்த கிராவிட்டி பவர் வந்து புஷிங் வர ஆரம்பிக்கும். அந்த தான் வந்து சர்க்கிள்னு சொல்லுவோம். சர்க்கிள், பின் சர்க்கிள், முன் சர்க்கிள், பின் சர்க்கிள், முன் சர்க்கிள், முன் சர்க்கிள் சொல்லணும், முன் சர்க்கிள், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள் தேய்ச்சிக்கினே வரும், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள், முன் சர்க்கிள், முன் சர்க்கிள், முன் சர்க்கிள், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள், முன் சர்க்கிள், முன் சர்க்கிள், முன் சர்க்கிள், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள், பின் சர்க்கிள். அடி பொசிஷன் வந்துருங்க. இங்கே நிற்கிறாங்கன்னா இயல்பாகவே ஒருத்தன் குத்துறாங்கன்னா இப்போ இந்த டிஸ்டன்ஸ் எட்டில் எனக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும், திருப்பியும் ஓங்கின்னு ஓடக்கூடாது, இங்கிருந்து ஒரு சிம்பிளாக அட்டாக் போட்டாலே போதும், அப்படியே உள்ளே போயிடும் ஆட்டோமேட்டிக்காக. இயல்பாகவே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியாக இருந்தால் கரெக்டாக உள்ளே பண்ணிடுது, இவ்வளோ தான். நம்ம நினைப்போம் இது இது இவ்வளோ தானேன்ட்டு, இதுக்கு ஒரு சின்ன பிட்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் கை எவ்வளோ தூரம் தொடுது. இந்த சர்க்கிளுக்கு தான் அட்ஜஸ்ட்மெண்ட். அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாப்பனீஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க, நான் இருந்தாலும் சொல்லிடுறேன், சர்க்கிள் வந்து சூரியாஷின்னு வாங்க. சூரியாஷின்னா ஒரு டேபிளை வலிச்சா என்ன பண்ணுவோம், அப்படியே ஃபுல்லாக தள்ளுற டேபிள் ரொட்டேட் ஆகி போகாது, தேவைன்னா கொஞ்சம் தள்ளுற மாதிரி நம்ம தேவைக்கு போவோம். அட்ஜஸ்ட்மெண்ட் இயல்பாகவே, எப்படி தமிழில் வந்து ஒரு வார்த்தைக்கு துணைக்கால் போடுறோமோ அந்த மாதிரி ஒரு சின்ன அந்த துணைக்கால் போடுற மாதிரி தான் இந்த சர்க்கிள் இயல்பாகவே வர ஆரம்பித்தோம். இப்போ பின்னாடி வராங்க, இப்போ இவங்களை குத்திட்டேன், இப்போ பின்னாடி வராங்கன்னா இவங்க வந்து என்ன குத்துறாங்கன்னா இயல்பாகவே டிஸ்டன்ஸ் வந்துடும், குத்துற மாதிரி போங்க. இப்போ முன்னாடியே அதுக்கு முன்னாடியே வந்து இயல்பாகவே அட்டாக் வந்து, இது இந்த ஆயுதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம ஓங்கியே குத்த தேவையில்லை, ஓங்கி வீச தேவையில்லை, இயல்பாகவே இது வச்சாலே என்ன ஆகணும், அவங்களே குத்திப்பாங்க. அவங்க எவ்வளோ ஆப்போனண்ட்டை நம்ம வந்து அவங்கள டைவ் பண்ணி டென்ஷன் ஆகணும் மைண்ட் செட்டில், அவங்க பலசாலியை ஃபுல் பலத்தை யூஸ் பண்ணால் ஒரு லைட்டாக அடி வச்சாலே போதும் இயல்பாக குத்தம். இந்த குத்த சொல்ல பேக்கில் போயிடுங்க, பேக்கில் போனாங்கன்னா இயல்பாக இவ்வளோ தூரத்துக்கு இந்த வெப்பன் ட்ராவல் ஆகும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வெப்பன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம சக்கராசு சொல்கிற மாதிரி இந்த பட்டன் போடுற எல்லா சிஸ்டத்துலேயும் தான் குத்தணும், இந்த சைட்லேயும் சைட்லலாம் குத்தக்கூடாது, கரெக்டாக இந்த வியூ பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட்டாக வந்து நிற்கும். இதுதான் விஷயம், கரெக்டாக இப்படி வச்ச உடனே ரெண்டு பேரும் நம்ம கண்ட்ரோலுக்கு வந்துடுவாங்க. இன்றைய வகுப்பு பார்த்துருப்பீங்க, தினம் தினம் பயிற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.